வணக்கம் நண்பர்களே. 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை விரைந்து நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு. விரைந்துன்னா எப்பன்னா 2021 மார்ச் அல்லது ஏப்ரல்குள்ளவே நியமிக்க முடிவு. 2021 ஜனவரியில் பள்ளிகளை திறக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முனைப்பாக இருக்கிறதா தெரிகிறது. ஏன்னா கடந்த 7-8 மாதமாக ஸ்கூல் திறக்கலை. ஏன்னா இப்போ காலேஜ் திறந்துட்டாங்க, ஃபைனல் இயர் திறந்துட்டாங்க, யூஜிக்கும் திறக்க போகிறாங்க 7 December. ஸோ ஸ்ட்ரென்த்து வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. 5.5 லட்சம் பேர் பக்கத்தில் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நீட்டு வந்ததால் கிட்டத்தட்ட ஒரு 400 இடங்கள் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி MBBS இந்த இடங்கள் எல்லாம் 400 இடங்கள் வர்றதால இனிமேல் நல்லா படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறவங்க அரசு பள்ளிகளை நோக்கி தான் வரப்போகிறாங்க. இதனால் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆசிரியர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% டீச்சர்ஸ் 50-55 மேலே வயசாகிச்சவங்களுக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே போன முறை செப்டம்பர் மாதம் தான் நடந்துச்சு எக்ஸாம் நடந்துச்சு. 2019 செப்டம்பர் மாதம்தான் PGTRP நடந்துச்சு. போஸ்டிங்கு இந்த வருஷம் பிகினிங்கில் 2020 பிப்ரவரியில் தான் போட்டாங்க. ஸோ இப்போ 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நியமிக்கிறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை முடிவு அப்படின்னு நியூஸ் வந்து வந்திருக்கு. நாளைக்கு இதை பற்றி விரிவாக அனைத்து செய்தித்தாள்களிலும் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது. அனைத்து செய்தித்தாள்களிலும் நாளை கண்டிப்பாக இந்த நியூஸ் வெளிவரும். சரிங்களா நண்பர்களே, இப்போ வந்து இந்த டெட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டு 80,000 பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் டெட்டையே நினச்சிக்கிட்டு நமக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது இன்னும் 2-3 வருடங்கள் அது உங்களுக்கு உடனே போட்டாங்கன்னா சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். சரிங்களா, நீங்கள் அதையே நம்பிக்கிட்டு இருக்காமல் 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் விரைந்து நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவுன்னு நியூஸ் வந்ததால் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ தமிழுக்கு 100, இங்கிலீஷுக்கு 200, மேத்ஸுக்கு 200, ஃபிசிக்ஸுக்கு 100, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குறைஞ்சது 100 இது வரும். அதுவும் தமிழ் இங்கிலீஷுக்கெல்லாம் 200-300, கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப வேக்கன்ட் இருக்குன்றாங்க எக்கனாமிக்ஸுக்கு. சரிங்களா, போன முறை எக்கனாமிக்ஸுக்கு 75 மார்க் வாங்கினவங்கெல்லாம் உள்ளே போனாங்க. அதே மாதிரி பாட்னிக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்களெல்லாம் 80 மார்க் வாங்கி இன்றைக்கி அவங்க அரசு பள்ளிகளில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா டைம்ன்றதால் அவங்களுக்கு அந்தளவுக்கு வேலைகளும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டெய்லி ஆன்லைன் கிளாஸு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் பண்ணுறாங்க, இருந்தாலும் ப்ரைவேட் மாதிரி அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்களே. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டீங்கன்னா கன்ஃபார்மாக இனி 2-3 வருடம், ஏன் 4 வருடம், ஏன் 5 வருடம் கூட இந்த ஆசிரியர்களை எடுக்கும் முடிவு கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் எண்டில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அப்படி, தமிழ்நாட்டில் அதிக கடன் வாங்கின ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு தான் 1, அவ்வளவு கடன் வாங்கி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. சரிங்களா, ஏற்கனவே 30,000 கோடி பட்ஜெட் போடுறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு. இருக்கிற 64 டிபார்ட்மெண்ட்டில் அதிக செலவாகிற ஒரு டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை. ஆசிரியர்களின் சம்பளம், மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம், அதே மாதிரி மிதிவண்டி, சரிங்களா, இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம், என்னென்னமோ நலத்திட்டங்கள், அதே மாதிரி மாணவர்களுக்கு பேக்கு, அவங்களுக்கு தேவையான பேனா, லேப்டாப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல உதவிகள். திடீர்னு மாணவர்களுடைய பெற்றோர்கள் இறந்தாங்கன்னா நிதியுதவி, ஆக்சிடென்ட்னா நிதியுதவி. சரிங்களா, அதனால் கன்ஃபார்மாக இந்த முறை விட்டோம்னா ரொம்ப நாளாகும் வர்றதுக்கு. 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ் எத்தனை வருடங்களாகனா ஆகலாம். ஸோ இதை வாய்ப்பை விட்டுறாதீங்க. எனக்கு 50 வயசாகிடுச்சு, 40 வயசாகிடுச்சு, பரவாயில்ல, லாஸ்ட் இயர் செலக்ட் ஆன லிஸ்ட்டை நீங்கள் போய் பாருங்கள், பிஜி அந்த டிஆர்பி அந்த வெப்சைட்டில் இருக்குது. 55 வயசில் இருக்கிறவங்களும் வேலை வாங்கியிருக்காங்க. இந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 55 வயதானவங்களும் வேலை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 70 இப்போ ஒரு சில கம்யூனிட்டி 70 மார்க் வாங்கினவங்களும் வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாம் இந்த வருடமும் கண்டிப்பாக கணினி வழியாக தான் நடக்க போகுது, தில்லுமுள்ளு நடக்க எந்த வாய்ப்புகளும் கிடையாது. அதனால் நண்பர்களே, இந்த வாய்ப்பை விட்டுறதுங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டெய்லி 6-7 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு மீதி நேரமெல்லாம் உங்களுடைய முழு முயற்சியும் இதிலேயே செலுத்துங்க, வெற்றி நிச்சயம்.
நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.